எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது TNESRB SI எக்ஸாம் 2023 பொது தமிழ் 6th தமிழ் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொளி. இந்த காணொளியை பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நேரடியாக காணொலிக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் எனும் பாடல் இடம்பெற்ற நூல். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் எனும் பாடல் இடம்பெற்ற நூல் எது? இதுக்கு சரியான விடை மூதுரை. மூதுரை. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பாடியவர். கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பாடியவர் ஔவையார். ஔவையார் நூல்களில் தவறானவற்றை குறிப்பிடுக. உலக நீதி, மீதியெல்லாம் ஔவையாருடைய நூல்கள். ஆத்திச்சூடி, நல்வழி, கொன்றைவேந்தன். உங்களுக்கு கேள்வி என்னென்னா, உலக நீதி என்ற நூலை இயற்றியவர் யார்? கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மூதுரை பாடல்களின் எண்ணிக்கை. மூதுரை பாடல்களின் எண்ணிக்கை 31. மூதுரை எனும் சொல்லுக்கு பொருள். மூதுரை எனும் சொல்லுக்கு பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை. மூத்தோர் கூறும் அறிவுரை. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்று பாடியவர். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார். துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும் என்று பாடியவர். துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும் என்று பாடியவர். இதுக்கு சரியான விடை பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார். மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது, பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும். நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும். இதுக்கு சரியான விடை மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார்? மக்கள் கவிஞர். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார். மக்கள் கவிஞர் என்று எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டையார். பட்டுக்கோட்டையார். கைப்பொருள் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கை கூட்டல் பொருள். கை கூட்டல் பொருள். மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மானமில்லா. மானமில்லா. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசியின்றி எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது.
பசியின்றி எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பசி கூட்டல் இன்றி, பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. படிப்பு கூட்டல் அறிவு, படிப்பு கூட்டல் அறிவு. காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டாறு. காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார்? காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் பெரியார். பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்ற காமராசர் நாடு முழுவதும் எத்தனை ஆயிரம் பள்ளிகள் திறக்க இருப்பதாக கூறினார்? 50,000 பள்ளிகள். காமராசர் எங்கு உள்ள தரைப்பாலத்தை காரணம் காட்டி 3 மைல் தூரத்திற்கு ஒரு பள்ளி என்ற விதியை தளர்த்த ஏற்பாடு செய்வதாக கூறினார்? காமராசர் எங்கு உள்ள தரைப்பாலத்தை காரணம் காட்டி 3 மைல் தூரத்திற்கு ஒரு பள்ளி என்ற விதியை தளர்த்த ஏற்பாடு செய்வதாக கூறினார்? பரமக்குடி, பரமக்குடி. காமராசர் சிறப்பு பெயர்களுள் பொருந்தாதது. எல்லை காந்தி. காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய டேஸ் தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன. 6,000 தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. மாநிலம் முழுக்க அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர். மாநிலம் முழுக்க அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் காமராசர். காமராசர். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காமராசர். தமிழ்நாட்டில் காமராஜர் பல்கலைக்கழகம் எங்கு உள்ளது? மதுரை, மதுரை. நடுவண் அரசு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு? நடுவண் அரசு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு 1976. காமராசர் வாழ்ந்த டேஸ் மற்றும் டேஸ் இல்லங்கள் அரசுடமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டுள்ளன. சென்னை மற்றும் விருதுநகர். எங்கு உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? எங்கு உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? சென்னை. காமராசருக்கு சென்னையில் சிலை நிறுவப்பட்ட இடம்? மெரினா கடற்கரை, மெரினா கடற்கரை. காமராசருக்கு மணிமண்டபம் உள்ள இடம்? கன்னியாகுமரி, கன்னியாகுமரி. ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம், ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம்.
அண்ணா நூற்றாண்டு நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் தரைத்தளம் உள்பட எத்தனை அடுக்குகளை கொண்டது? எட்டு அடுக்குகள். எட்டு அடுக்குகள். சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை ஏக்கர் பரப்பளவு கொண்டது? எட்டு ஏக்கர். எட்டு ஏக்கர். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? சீனா. சீனா. நூலக விதிகளை உருவாக்கிய இந்திய நூலக அறிவியலின் தந்தை யார்? நூலக விதிகளை உருவாக்கிய இந்திய நூலக அறிவியலின் தந்தை ரா அரங்கநாதன். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் தரைதளத்தில் யாருக்கான நூல்கள் வைக்கப்பட்டுள்ளது? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் தரைதளத்தில் யாருக்கான நூல்கள் வைக்கப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான விடை 39க்கு ஆப்ஷன் ஆ. பார்வை திறன் குறைபாடு உடையோர். பார்வை திறன் குறைபாடு உடையோர். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் தரைதளத்தில் வைக்கப்பட்டுள்ள பார்வை திறன் குறைபாடுடையோர்க்கான நூலின் பெயர் என்ன? பிரெய்லி நூல்கள். பிரெய்லி நூல்கள். குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழலில் படிப்பதற்காக செயற்கை மரம் அமைக்கப்பட்டுள்ளது. செயற்கை மரம் அமைக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழலில் படிப்பதற்காக செயற்கை மரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எந்த தளத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? முதல் தளத்தில். முதல் தளத்தில். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதல் தளத்தில் டேசுக்கு மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது. 20,000. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதல் தளத்தில் பிற நாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட டேசுக்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளது. 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7வது தளத்தில் வைக்கப்பட்டுள்ளவற்றில் பொருந்தாதது. பிரெய்லி. அனைத்து துறை சார்ந்த தரமான மின்னூல்கள் மின்னூல்களும் மின்னிதழ்களும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எந்த தளத்தில் வைக்கப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான விடை 7வது தளம்.
நடமாடும் நூலகம் எனும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் தமிழ்நாடு. நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் பொருந்தாதவர் ராஜாஜி. சிறந்த நூல்களுக்கு வழங்கப்படும் விருது டாக்டர் எஸ் ஆர் அரங்கநாதன் விருது. டாக்டர் எஸ் ஆர் அரங்கநாதன் விருது. பொருத்துக, இதுக்கு சரியான விடை அதாவது எஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு, லிஃப்ட் மின் தூக்கி, இமெயில் மின்னஞ்சல், காம்பாக்ட் டிஸ்க் குறுந்தகடு. அடுத்து 51வது கேள்வி, பொறுத்துக அண்ணா நூற்றாண்டு நூலகம் முதல் தளத்திலிருந்து நான்காம் தளம் வரை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ, அதாவது முதல் தளத்தில் சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள். முதல் தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பருவ இதழ்கள், பருவ இதழ்கள், அதே மாதிரி குழந்தைகள் பிரிவு. இது வந்து பார்த்தீங்கன்னா சொந்த நூல் வந்து இது வந்து தரைதளத்தில் இருக்குது, அதனால் இது வந்து வராது. இரண்டாவது தளத்தில் தமிழ் நூல்கள், மூன்றாவது தளத்தில் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள், நான்காவது தளத்தில் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி. முதல் தளத்தில் பருவ இதழ்கள் குழந்தைகள் பிரிவு, அடுத்து இரண்டாவது தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நூல்கள், மூன்றாவது தளம் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல், நான்காவது தளத்தில் பொருளியல் சட்டம். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துகள் டேஸ் எழுத்துகள், இன எழுத்துகள். ஆறு வல்லின மெய்யெழுத்துகளும் ஆறு மெல்லின எழுத்துகளும் டேஸ் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள். சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லினம் எழுத்து வரும். கீழ்கண்டவற்றுள் இன எழுத்துகளில் பொருந்தாதவற்றை கண்டறிக. விளையாட்டு கல்வி. கீழ்காணும் கூற்றை கவனி, மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் இணையெழுத்துகள் உண்டு. உயிரெழுத்துகளில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணையெழுத்துகளாக வரும். கூற்றும் சரி காரணமும் சரி. தமிழ் எழுத்துகளில் எந்த எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை, ஆயுத எழுத்து அதாவது அக். அடுத்து மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல், மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் கல்வி. தவறான சொல்லை தேர்க வென்றான், ஏன்னா வந்து இது வந்து தவறு, ரா இந்த ரா வரும், இதை இதனோட இணையெழுத்து, நாவோட இணையெழுத்து இந்த ரா. யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு இப்பாடலை இயற்றியவர் திருவள்ளுவர். ஆற்ற
பாடவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை எனும் பாடல் இடம்பெற்ற நூல். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை எனும் பாடல் இடம்பெற்ற நூல் பழமொழி 400. ஆற்றுணா வேண்டுவது இல் எனும் பழமொழி இடம்பெற்ற நூல் பழமொழி 400. பொறுத்துக, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ, அதாவது காமராசர் பிறந்த தினத்தை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். ராதாகிருஷ்ணன் ஆசிரியர் தினம், அப்துல் கலாம் பிறந்த தினத்தை மாணவர் தினமாகவும், விவேகானந்தர் இளைஞர் தினமாகவும், ஜவஹர்லால் நேரு பிறந்த தினத்தை குழந்தைகள் தினமாகவும் கொண்டாடுகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம், மறுபடியும் படிக்கும் கேடுங்க. காமராசர் பிறந்த தினத்தை கல்வி வளர்ச்சி நாளாகவும், ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை ஆசிரியர் தினமாகவும், அப்துல் கலாம் பிறந்த நாளை மாணவர் தினமாகவும், விவேகானந்தர் பிறந்த நாளை இளைஞர் தினமாகவும், ஜவஹர்லால் நேரு பிறந்த தினத்தை குழந்தைகள் தினமாகவும் கொண்டாடுகிறோம். காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள், சிறுவன் சிறுமி, சிறுவன் சிறுமி. இந்நிகழ்வு சிறுவனின் குடும்பத்தின் எப்பண்பை விளக்குகிறது, நேர்மை, நேர்மை. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் நெகிழ்ந்தார். நன்றி அறிதல் பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாது எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல். நன்றியறிதல் பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாது எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல். ஆசாரக்கோவை, ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இப்பாடல் வரியை பாடியவர். ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இப்பாடல் வரியை பாடியவர் பெருவாயின் முள்ளியார், பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர், ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர், கயத்தூர். நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என பொருள்படும் நூல் எது, நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என பொருள்படும் நூல் ஆசாரக்கோவை, ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை டேஷ் நூல்களுள் ஒன்று. பதினெண் கீழ்கணக்கு, பதினெண் கீழ்கணக்கு. ஆசாரக்கோவை டேஷ் வெண்பாக்களால் ஆனது, 100 வெண்பாக்களால் ஆனது. பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன், இன்சொல் பேசுவேன், இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக்கொள்வது டேஷ் ஆகும், பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக்கொள்வது டேஷ் ஆகும். பொறை, பொறைனா பொறுமை. அறிவு கூட்டல் உடைமை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை. இவை கூட்டல் எட்டும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவை எட்டும். நன்றி அறிதல் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல், நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொறை கூட்டல் உடைமை, உடைமை. பொறை கூட்டல் உடைமை, பொறையுடைமை. பொறுத்துக, அதாவது சொல்லும் பொருளும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ, நந்தவனம்னா பூஞ்சோலை. பார், பார்னா உலகம். பண் இசை, இழைத்து செய்து. மறுபடியும் கேடுங்க, நந்தவனம் பூஞ்சோலை, பார் உலகம், பண் இசை, இழைத்து செய்து.
தாளாட்டு டேஸ் இலக்கியங்களுள் ஒன்று. வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. தாளாட்டு என்பது வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. தாள் என்பதன் பொருள், தாள் என்பதன் பொருள். நாக்கு, நாக்கு. தாளாட்டு எனும் சொல்லை பிரித்தெழுதுக. தாள் கூட்டல் ஆட்டு, தாள் கூட்டல் ஆட்டு. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய இசையுடன் பாடும் பாடல். குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய இசையுடன் பாடும் பாடல். தாளாட்டு. பாட்டிசைத்து எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பாட்டு கூட்டல் இசைத்து, பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுறங்கு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கண் கூட்டல் உறங்கு, கண் கூட்டல் உறங்கு. வாழை கூட்டல் இலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வாழை இலை. கை கூட்டல் அமர்த்தி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கையமர்த்தி, கையமர்த்தி. உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறைந்த. இயற்கையை கடவுளாக வணங்குதல் யாருடைய மரபு? இயற்கையை கடவுளாக வணங்குதல் யாருடைய மரபு? தமிழர் மரபு, தமிழர் மரபு. தமிழர்கள் கொண்டாடும் பல விழாக்கள் டேஸை போற்றும் வகையில் உள்ளன. இதுக்கு சரியான விடை இயற்கையை போற்றும் வகையில் உள்ளன. தமிழர் திருநாள் என அழைக்கப்படும் விழா எது? தமிழர் திருநாள் என அழைக்கப்படும் விழா பொங்கல். கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் திருவிழா எது? பொங்கல் விழா, பொங்கல் விழா. உழவர்கள் எந்த திங்களில் விதைத்து எந்த திங்களில் அறுவடை செய்து பயனடைவர்? ஆடி திங்களில் விதைத்து தை திங்களில் அறுவடை செய்வர். இங்கே திங்கள்னா வேற ஒன்றும் இல்லை, மாதம். தமிழர்கள் தை திங்கள் முதல் நாளை எவ்வாறு அழைப்பர்? உழவர் திருநாள், உழவர் திருநாள். பொங்கல் திருவிழா எத்தனை நாள்கள் கொண்டாடப்படுகிறது? 2 முதல் 4 நாள்கள் வரை, 2 முதல் 4 நாள்கள் வரை. மார்கழி மாதத்தின் இறுதி நாளில் கொண்டாடப்படுவது போகி பண்டிகை, போகி பண்டிகை. வாழ்க்கைக்கு வளம் தரும் மலை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை டேஸ் விழாவாக கொண்டாடப்பட்டது. இந்திர விழா, இந்திர விழா. தை மாதம் முதல் நாளில் டேஸ் ஆண்டு தொடங்குகிறது. திருவள்ளுவர் ஆண்டு, திருவள்ளுவர் ஆண்டு. திருவள்ளுவர் தினம் தை 2ஆம் நாள், தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது TNESRB SI எக்ஸாம் 2023 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக பொதுத்தமிழ் 6th தமிழ் டெஸ்ட் நம்பர் 3 காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.